நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 4,970 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,139 அதிகரித்துள்ளது. மேலும் 134 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 3,163 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே மேலும் 2,350 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 39,174 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35,058 அதிகரித்துள்ளது. இதில் 1,249 பேர் உயிரிழந்தனர். 8,437 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 10,054 பேர் பாதிக்கப்பட்டு 168 பேர் உயிரிழந்தனர். 4,485 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவலை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியா திறன்பட கட்டுப்படுத்தியுள்ளது. நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை எட்ட 64 நாட்கள் ஆகியுள்ளது. ஆனால் அமெரிக்காவில் கொரோனா பரவத் தொடங்கிய 25 நாட்களில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்தது. இதேபோல் ஸ்பெயின், ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட பொருளாதாரத்தில் முன்னேறிய மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடுகளிலும் சுமார் 30 நாட்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்தது.